பாதித்த கேரள மக்களுக்கு வெளிநாடுகளின் நிதியுதவியை பெற இந்திய அரசு மறுத்துவிட்டதாக இந்தியாவுக்கான தாய்லாந்து தூதர் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளம், மண் சரிவு ஆகியவற்றால் பேரழிவை கண்டுள்ள கேரளத்தில் சீரமைப்பு மறுவாழ்வு பணிகளுக்காக பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் நிதியுதவி மற்றும் பொருளுதவி செய்து வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் 700 கோடி ரூபாய் நிதியுதவி செய்ய முன்வந்திருப்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருந்தார். தாய்லாந்தும் கேரளத்துக்கு தங்கள் பங்குக்கு நிதியுதவி அளிக்க முன்வந்தது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள தாய்லாந்து தூதரகம் இந்திய அரசை தொடர்பு கொண்டு தெரிவித்தது. அதற்கு கேரளத்தின் வெள்ளப்பேரிடர் தணிப்பு நிதிக்காக வெளிநாடுகளில் இருந்து நன்கொடைகளை ஏற்றுக்கொள்வதில்லை என இந்தியா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்தியாவுக்கான தாய்லாந்து தூதர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தங்கள் நன்கொடையை ஏற்க இந்தியா மறுத்துள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதனால் தாய்லாந்து மக்களின் எண்ணம் இந்திய மக்களுடனே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தின் உதவியை ஏற்க இந்தியா மறுத்துள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் தருவதாக கூறியுள்ள 700 கோடி ரூபாயும் இந்தியா ஏற்குமா என ஐயம் எழுந்துள்ளது. இதனிடையே கேரளத்தின் வெள்ளப்பேரிடர் தணிப்பு நிதிக்காக வெளிநாடுகளிடம் இருந்து நிதியுதவி ஏற்றுக்கொள்ளப்படாது என மத்திய அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ள நிதியுதவிக்கும் இது பொருந்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வெளிநாட்டு நிதியுதவியை ஏற்பதா வேண்டாமா என்பது குறித்த இறுதி முடிவை வெளியுறவு அமைச்சகமே எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அனுப்பும் நன்கொடைக்கு வரிவிலக்கு உண்டு என உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.